நீயே ஒன்னு நினைச்சுக்கணும். பிறவா நிலை வேண்டி யார் ஒருவன் அடுத்த நகர்விற்கு நகர நினைக்கின்றானோ அவனுக்கு இறைவனின் அருட்கடாட்சம் கிடைக்கும். அதிலும் சிவபெருமானோட அருட்கடாட்சம் அவர்களுக்கு தெளிவாக கிடைக்கும். பிறவா நிலை வேண்டும் இறைவா, உன்னையே சரணடைய வேண்டும் இறைவா. இந்த பிறவி அப்படிங்கிறது என்னை எரிக்கிறது. நான் இந்த அனலில் தகித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னால் முடியாது இந்த உடலோடு இருப்பதற்கு அப்படின்னு அந்த ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் அருட்கடாட்சம் கிடைக்கும். இந்த பூத உடலை விட்டு உன் பாதத்தை வந்து சேர்ந்தடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சிவபெருமானோட அருட்கடாட்சம் உண்டாகும். அதற்கான வழிகளையும் அவர் ஏற்படுத்தி தருவார். இந்த மாயை அப்படிங்கிற இந்த போர்வை போர்த்திய காரணமாக உண்மையாக அந்த இறைவனின் இருப்பை உணர முடியாதவர்களாக இருக்கிறதும் அவரின் பாதத்தை சரணடைய வேண்டும்னா பல தடைகளும் பல சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி நான் அவர் பாதத்தை சென்றடைய வேண்டும் என்றால் அவரோட கருணை அந்த இடத்தில் தேவைப்படுகிறது.